தொடர்களை உங்கள் அனைவருக்கும் வணக்கம். மொழிவன மலையளி தளத்தில் ஆளுமைகள் என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் நேற்று காலமான பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் ஐயா அவர்களை பற்றி உரையாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அவரை நாம் விட்டு சென்றால் ஒரு வரலாற்று பிழையாகிவிடும் என்ற அடிப்படையில் அவருடைய பணி என்ன, அவருடைய வாழ்வியல் குறித்து உங்களிடம் உரையாட விரும்புகிறேன். பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர்கள் தமிழ் பண்பாட்டை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளில் பெரும்பகுதியை செலவழித்தவர் பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர்கள். அவர் ஒரு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்து திருச்சியில் உள்ள பெரியார் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் இருந்து அதுக்கப்புறம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் இலக்கியத்துறை தலைவராக இருந்து திருச்சி பாரதாசன் பல்கலைக்கழகத்துடைய பெரியார் உயராய்வு மையத்திலும் பணி செய்தவர். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஆசிவகம் என்கிற ஒரு சமயம் பற்றியான ஆய்வை நிகழ்த்தியதில் குறிப்பிடத்தக்கவர். இந்த ஆசிவகம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மரபு எப்படி வந்தது அப்படிங்கிறத ஒரு நேர்காணலில் வந்து அவர் சொல்லி நான் வாச்சிருக்கிறேன். எப்படி அவர் அந்த இதுக்குள்ளே வந்தார் அப்படிங்கிறதுக்கான தொடக்கத்தை வந்து அவர் பேசுகிறார். என்ன அப்படின்னா, நம்முடைய உலக ஆயுதம் அப்படிங்கிற நூல், தேவி பிரசாத் சட்டோபாத்தியாயா, பொருள் முதல்வாதத்துடைய இன்னொரு மறுபெயர் தான் நம்ம உலக ஆயுதம்னு சொல்லுவோம். இந்த நூலில் ஒரு பகுதி வந்து ஆசிவகம் என்கிற ஒரு பகுதியை பற்றி அவர் பேசியிருக்கிறார் அந்த புத்தகத்தில். அப்படி பேசுகிற போது என்னென்னா, இந்த ஆசிவகத்தில் அவர் வாசிக்கிற போது அவருக்கு முழுக்க முழுக்க, ஏன்னா அவர் ஏன் ஆசிவகத்தை அங்கே போய் அவர் வாசித்தார் என்னென்னா, அவர் தமிழ் இலக்கியத்தில் உலக ஆயுதம் அப்படிங்கிற தலைப்பில் அவர் ஒரு முனைவர் பட்ட ஆய்வு செஞ்சுருக்கிறார். அப்போ தான் வந்து தேவி பிரசாத் சட்டபதியோட நூல் வந்து அவருக்கு அறிமுகமாகி உள்ள, ஏன்னா உலக ஆயுதம் பற்றி தான் அவருடைய ஆய்வு. ஏன்னா அந்த நூல் வந்து நூலாக வெளிவந்திருக்கு, தமிழ் இலக்கியத்தில் உலக ஆயுதம்ன்ற புத்தகம். ரொம்ப ரொம்ப அனைவரும் வாசிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் இது. வந்து அந்த ஞானபீட விருதுன்னு ஒரு பகுதியாக மூர்த்தி தேவி விருதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நூலாகவும் அந்த நூல் இருந்திருக்குங்கிற பார்க்குறோம். இப்படி உலக ஆயுதத்தில் போய் தேவி பிரசாத் சட்டபதியோடைய நூலை வாசிக்கிறப்ப அவருக்கு ஆசிவகன்ற ஒரு பகுதியை வாசிக்கிறார். இப்போ இந்த ஆசிவக பகுதியை வாசிக்கிற போது அவருக்கு தமிழ் இலக்கியங்களில் ஆசிவகம் பற்றிய செய்திகள் அதிகமாக இருக்கே அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா இவர் தேவி பிரசாத் சட்டோபாத்தியார் பாலி பிராகிருத மொழிகளில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை மட்டும் தான் அந்த நூலில் ஆய்வாக காட்டியிருக்கிறார், ஆய்வில் வந்து தரவுகளாக காட்டியிருக்கிறார். இவர் என்ன பண்ணிக்கிறாரு, அப்போ ஆசிவகத்துடைய மூலம் வந்து தமிழில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேடி போகிறார். அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு நூல் வந்து அவருக்கு கிடைக்குது. என்ன அப்படின்னா, 1950களில் ஏஎல் பாஷம் அவர்களுடைய ஆசிவகம் இந்தியாவில் அளிக்கப்பட்ட ஒரு சமயம் அப்படிங்கிற ஒரு நூலை வாசிக்கிறார். அப்போ இந்த நூலிலிருந்து அவருக்கு நிறைய தரவுகள் கிடைக்குது. ஏன்னா அவர் ஒரு குறிப்பு கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய வடபகுதியில் 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தான் ஆசிவகம் என்ற ஒரு சமயம் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை, வழக்கில் இல்லை. ஆனால் தென்னக பகுதியில் 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆசிவகம் வந்து வழக்கில் இருந்திருக்கு. அப்போ தமிழகத்தில் வந்து ஆசிவகத்துடைய மையமாக தமிழகம் இருந்திருக்கு, அதுக்கு நிறைய குறிப்புகள் தமிழ் இலக்கியங்கள்லேருந்து கிடைக்குதுங்கிற விஷயம் வந்து அவருக்கு புரியப்படுது. அப்புறம் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆசிவகத்துக்குள்ளே முழுக்க அவர் இறங்குறார். அப்போ இறங்குறப்ப என்னென்னா, அவர் இன்னொரு விஷயம் அவருக்குள்ளே வருது. இது ஆசிவகம் குறித்த தேடல் போகிறப்ப ஆசிவகத்தை நிறுவியவங்களும் ஐயனாரை வழிபடுறவங்களும் ஒருவரே அப்படிங்கிற ஒரு கருத்தியல் சிந்தனைக்கு அவர் வராரு. அப்போ ஆசிவகத்தை உருவாக்கியவர் வந்து மர்கழி. ஏன்னா இந்த மர்கழி பற்றியான இந்த இதுக்கான குறிப்புகள் என்ன அப்படின்னா, தமிழ் இலக்கியங்களில் பௌத்த ஜைன சமய இலக்கியங்களில் இதுக்கான குறிப்புகள் வந்து கிடைக்குது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் வந்து ஆய்வை நிகழ்த்துறார். அப்போ இதில் இன்னொரு விஷயம் அவருக்கு பிடிபடுது, என்னென்னா, இந்த ஆசிவகத்தை ஆய்ந்தவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜைன பௌத்த மரபுகளை மட்டும்தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறாங்க. இது வந்து ஒருதலை சார்பான ஒரு ஆய்வாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் தமிழ் இலக்கியங்களையும் குறிப்பாக நாட்டார மரபையும் சேர்த்து இணைச்சி பார்க்குறப்ப, இந்த மர்கழிங்கிறது தமிழ் மக்கள் வணங்குகிற, அதாவது தர்மசாஸ்தான்னு சொல்லப்படும் ஐயனார்களில் ஒருவர், அவர் தான் வந்து ஐயனாராக வழிபடப்படுகிறார், அதில் ஒரு குறிப்பிட்ட நபர் தான் மர்கழி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இன்னொரு குறிப்பையும் அவர் கொடுக்குறாரு, என்ன அப்படின்னா, மகாவீரரும் மர்கழி வந்து ஒன்றாக பணி செய்தவர்கள், அப்புறம் வேறு வேறாக பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த. ஏன்னா மர்கழியுடைய ஆயுதம் வந்து செண்டாயுதம், அதான் ஐயனார் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இன்னொரு விஷயம் இதில் முக்கியமான விஷயம்னா, ஆசிவகம் அப்படிங்கிற ஒரு அணு கோட்பாட்டு அடிப்படையில், ஏன்னா அதுதான் ஆசிவகம் தான் அப்படி சொல்லுது, அதாவது என்னென்னா, அணு கோட்பாட்டு அடிப்படையில் தற்செயலாக உலகம் தோன்றியதுங்கிற கருத்தத்தை வந்து சொல்கிறது ஆசிவகம். இது எவ்வளோ முக்கியமான ஒரு பகுத்தறிவு சார்ந்த ஒரு தியரியாக கோட்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஆசிவகத்திலேருந்து அவர் கண்டடைந்த முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு
நாற்பது ஐம்பது வருஷங்களில் தான் இது பேச தொடங்குது. என்ன அப்படின்னா, பேரண்டத்துடைய தோற்றம், பெருவெடிப்பு, கருந்துளை, அறிவியல் சார்ந்த உலகம் வந்து இப்போ தான் பேச ஆரம்பிக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பரிபாடலெல்லாம் இதுக்கு பற்றியான குறிப்புகள் இருக்குது அப்படின்னா, அந்த குறிப்புகளை ரெஃபரன்ஸாலாம் சில இடங்களில் அவர் காட்டுறாரு. அதை எப்படி அவர் எழுதுகிறாருன்னு பாருங்கள். பரிபாடலில் கிடைக்கிற குறிப்பை, பால்பட்டு போன வெட்ட வெளியில் அணு கருநிலையில் இருந்தபோது ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக வெப்பம் தோன்றியது, பிறகு காற்று தோன்றியது, வெப்பத்தின் மீது காற்று மோத மோத அது தீயாகிறது, தீ எரிந்து எரிந்து அணைய தொடங்கிய போது ஆவி படலம் மேகமாக பறந்து அது குளிர்ந்து மழையாக பெய்தது அப்படிங்கிற குறிப்பு வந்து பரிபாடல் இருக்குதுன்னு அவர் எடுத்துக்காட்டுறார். இது வந்து ஆசீவகத்துடைய ஒரு பேரண்டம் பற்றிய ஒரு கோட்பாடு அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறார். இன்னொரு முக்கியமான ஆசீவகத்தில் அவர் நிறுவுகிற விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 90% கோயில்கள் ஆசீவக கோயில்களாக இருந்தது தான். பிற்காலத்தில் என்னென்னா, அது வந்து பிற சமயம் சார்ந்த தலங்களாக பிற்காலத்தில் மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கருத்தை வந்து தன்னுடைய ஆய்வில் வந்து பதிவு செய்கிறார். அதே மாதிரி தமிழகத்தில் எந்தெந்த கோயில்கள் எல்லாம் அந்த ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு திருநிலைக்கு, அந்த திருநிலைக்கு தனி சன்னதி எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒரு காலத்தில் ஆசீவக கோயில்களாக இருந்தவை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இன்னொரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, பெரும்பாலான சிவன் கோயிலில், தமிழ்நாட்டில் கூடிய நிறைய சிவன் கோயிலில் யானையை முதலை விழுங்குவது போன்ற ஒரு சிற்பம், அப்புறம் சிங்கம் தாக்குவது போன்ற புடைப்பு சிற்பம், இந்த சிற்பங்கள்லாம் எங்கெங்கே செதுக்கப்பட்டுள்ளதோ அது எல்லாம் ஒரு காலத்தில் ஆசீவக கோயில்களாக இருந்தவை அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். இப்படியான இந்த ஆசீவக நிலைக்கு வந்தபோது தான் அவர் எழுதின, உருவாக்கின ஆய்வு தான் இந்த ஆசீவகமும் ஐயனாறு வரலாறும் என்கிற நூல். மிக முக்கியமான ஒரு நூல். இந்த நூலை வந்து அவருடைய துணைவியார் முனைவர் சக்குபாய் அவர்கள் வந்து மறுபதிப்பு செஞ்சு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுக்கு உதவினவங்க பேரெலாம் அதில் பட்டியல் கொடுத்துருக்காங்க. இந்த நூல் கொடுத்து இன்னொரு தருணத்தில் நம்ம இந்த ஆசீவகமும் ஐயனாறு வரலாறும் என்கிற நூலை வந்து நம்ம படிக்கலாம், அதை பற்றி உரையாடலாம். நிச்சயமாக அந்த அதில் இருக்கக்கூடிய மைய கருத்தை வந்து உரையாடலாம். இவ்வளவு முக்கியமான பணிகளை செய்த அவருடைய வாழ்வியல் பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமானது. பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து 1944 திருச்சி மாவட்டத்தில் லால்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொள்ளிடம் ஆற்றங்கரையில் அன்பில் படுகை அப்படிங்கிற ஊரில் வந்து பிறந்திருக்கிறார் பேராசிரியர் ஐயா அவர்கள். பிறந்த ஆண்டு 1944. அவங்க அப்பா வந்து ஒரு வேளாண்மை தொழில், விவசாய தொழில் செய்த ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர். அம்மா பேர் மீனாட்சி, அப்பா பேர் வந்து கந்தசாமி. இவருங்க சின்ன வயசுலேயே பார்த்திங்கன்னா, அவர் அவங்க அப்பா அவங்க சித்தப்பாலாம் பார்த்திங்கன்னா ஒரு திராவிடிய பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. சுயமரியாதை இயக்கத்தின் மீது ஒரு பெரிய பற்றும் நம்பிக்கையும் கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா அப்போ ஒரு சின்ன ஊர்னாலும் அந்த காலகட்டத்தில் வந்து அந்த பகுதி வந்து திராவிட பின்புலத்தில் வளர்ந்த ஒரு பகுதியாக இருந்தது அப்படிங்கிறத அவருடைய வாழ்வியலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நீங்கள் அப்போ சுயமரியாதை இயக்கத்தில் ஒரு முன்னணி பேச்சாளர் இருந்த நாவலர் இரா நெடுஞ்செழியன் அவருடைய பேரை தான் இவருக்கு வந்து வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஐக்கான், ஒரு அடையாளம் அடிப்படையில் அவருக்கு வந்து நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்கிறாங்க. இவருக்கு வந்து ஒரு தம்பி, 3 சகோதரிகள் பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு. உள்ளூர்லேயே வந்து பள்ளி கல்வியை முடிச்சிருக்கிறாரு. அப்புறம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை முடிச்சுட்டு முதுகலை தமிழை வந்து சென்னை மாநில கல்லூரியில் படிச்சிருக்கிறார். ஒரு 18 நூல்கள் எழுதியிருக்கிறார். அந்த 18 நூல்களில் முக்கியமான சில நூல்கள் பார்த்திங்கன்னா, இந்திய பண்பாட்டில் தமிழும் தமிழகம். இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி சன்மான் விருதுக்காக, உயரிய விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்ட ஒரு நூலாக நம்ம கேள்விப்படுறோம். அப்புறம் தமிழர் தருக்கவியல் என்கிற ஒரு நூல், தமிழரின் அடையாளங்கள். 2006 இந்த நூலுக்கு வந்து தமிழ் வளர்ச்சித்துறை சார்பாக மிகச்சிறந்த நூலுக்கான பரிசு கிடைச்சது. அப்புறம் சங்ககால தமிழர் சமயம், அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவருடைய முனைவர்பட்ட ஆய்வு, தமிழ் இலக்கியத்தில் உலக ஆயுதம், இந்த நூலும் ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஆசீவகம் என்னும் தமிழர் அணுவியம், இந்த நூலை வந்து குறிப்பிட்டு சொல்லணும். ஏன்னா நீங்கள் டார்வின், அப்புறம் வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய பெருவெடிப்பு, காலம் என்கிற புத்தகத்தில் பேசப்படக்கூடிய செய்திகள் வந்து தமிழ் இலக்கியங்களில் குறிப்பாக ஆசீவகம் அப்படிங்கிற அந்த சமயத்தில் இருந்த சில முக்கியமான தகவல்களை இதை தொகுத்து கொடுத்துருக்கிறாரு. நல்ல புத்தகம், முக்கியமான புத்தகம். அப்புறம் தமிழர் இயங்கியல் என்கிற நூல், தொல்காப்பியம் சரச சங்கீதையும் அப்படிங்கிறது சரக சங்கீதையை இணைத்து பேசப்பட்ட ஒரு நூல். அப்புறம் உலக தோற்றமும் தமிழர் கோட்பாடும்,
சமூக நீதி இந்த நூலும் மிக முக்கியமான பரிசு பெற்ற நூல். சங்க இலக்கிய கோட்பாடுகளும் சமய வடிவங்களும் என்கிற நூல். மரப்பாச்சி தொல்காப்பியம் திருக்குறள் காலமும் கருத்தும் என்கிற நூல். ஏன்னா திருக்குறளை பற்றி இவங்க முக்கியமான சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் வந்து இந்திய சிந்தனை மரபில் ஒன்று வந்து அறிவை தடை செய்தவர்கள் ஒரு மரபாகவும் அந்த தடையை உடைத்தவர் ஒரு பின்னணியாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இடத்துல அவர் பேசுகிறார். இந்த அறிவு தடையை வந்து உடைத்தவர் யார் அப்படின்னா நம்முடைய திருவள்ளுவர் அப்படிங்கிறக்கான அதுக்கான நிறைய சான்றுகள் வந்து கொடுக்குறார். அவருடைய நிறைய அவருடைய நூல்களை நம்ம பார்க்குறப்போ தெரியும். ஏன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மனுதர்ம சாஸ்திரம் மனுநீதி அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாக்கிய வழங்கி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் ஒரு முனிவராக ஒரு சிந்தனையாளராக வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த விஷயத்தை வந்து எதிர்த்து உடைச்சு வெளியில் வந்தது தான் வள்ளுவருடைய சிந்தனை மரபு அப்படின்னு பேசுகிற இடம்லாம் வந்து முக்கியமான ஒரு இடமாக நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த அவருடைய நூல் வந்து சித்தன்ன வாயில் ஆசிவகமும் ஐயனார் வரலாறும் இப்போ நம்ம பார்த்த நூல். தமிழ் எழுத்தியல் வரலாறு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. 2021 அந்த ஆண்டுக்கான கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய செம்மொழி தமிழ் விருது, அவர் பேரில் வழங்கப்பட்ட செம்மொழி தமிழ் விருது அண்மையில் கொடுக்கப்பட்டது 2002. அந்த விருது வந்து வாங்கிய பெருமைக்குரியவர். திருமண வாழ்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை மாநில கல்லூரியில் அவர் படிக்கும்போது தன்னுடன் பயின்ற சக தோழியாகிய சக்குபாய் அவர்களை வந்து கலப்பு திருமணம் சுயமரியாதை திருமணமாக நடத்தியிருக்கிறாரு. 1971 சாதி மறுப்பு திருமணமாக அப்போ கொண்டாடப்பட்டிருக்கு. அவரும் வந்து தமிழ் பேராசிரியராக மிக முக்கியமான ஆய்வரங்கிற அறியப்பட்டவர் தான் முனைவர் சக்குபாய் அவர்கள். ஏன்னா அப்போ அவர்கிட்ட ஒரு பேட்டியில் நான் படிச்சிருக்கிறேன். அவர் சொல்கிறப்ப அவர் நினச்சிருந்தா அவங்க திராவிட பாரம்பரிய பின்னணியில் வளர்ந்த ஒருத்தர் அரசியலுக்குள்ளே போயிருக்கலாம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதெல்லாம் உடச்சிடு. ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய வரலாறில் திராவிட இயக்க அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களாம் ஒரு பெரிய அரசு சார்ந்த ஒரு நிலைக்கு பணிக்கு போனவங்களாம் நம்ம பார்க்குறோம் வரலாறில். ஆனால் இவர் என்ன பண்ணார், தம் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் பாடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆய்வுக்குள்ளே இறங்கிட்டார் அப்படிங்கிறத நம்ம அவர் வாழ்வியில் தெரிஞ்சுக்கிறோம். பிள்ளைகள் வந்து நகைமுத்து குறிஞ்சி அப்படின்னு ரெண்டு மகள்கள், பண்ணன் என்ற ஒரு மகன் இருந்ததாகவும் 18 அவர் என்ன பண்ணிக்கிறாரு, வீட்டை விட்டு வெளியேறி தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்கத்தில் வந்து அவர் சேர்ந்ததாக குறிப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஒரு துப்பாக்கி சூட்டில் அவர் வந்து அந்த ஒரு போராட்டத்தில் அவர் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. போனவர் திரும்பி வரல அப்படின்னு அவர் வாழ்க்கையிலேருந்து நம்ம கேள்விப்படுறோம் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ உடல்நிலை நலிவு ஏற்பட்டு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அதிகாலை 4 இப்போ நவம்பர் 4 அவர் வந்து தன்னுடைய 78 தன்னுடைய காலமாக்கி விட்டார், உயிரை நீத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கை நடந்த இன்னொரு கசப்பான சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு கர்நாடக அரசு வந்து ஒரு பொய் வழக்கு அவர் மேலே வந்து சோடிச்சு 2.5 வந்து சிறை தண்டனைக்கு உள்ளாக்கியது. அது ரொம்ப வருத்தமான ஒரு சம்பவமாக பார்க்குறோம். அவ்வளோ பெரிய தமிழறிஞரை, அதுவும் என்னென்னா 1983 தோழர் குணா அவர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அவர் வீட்டுக்கு வந்ததாகவும் தனி தமிழ்நாடு பற்றி உரையாற்றியதாகவும் அவர் மேலே குற்றச்சாட்டு வச்சது. அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு நாட்டு வெடிகுண்டு பேரில் ஒரு வழக்கை சோடித்து அவர் வந்து தலைமறைவாக இருந்ததாக ஒரு பூங்கால அவர் வீட்டுக்கு எடுத்தாப்பில் பதுங்கியிருந்ததாக சொல்லி ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு பொய் கேஸை போட்டு பாவம் அவ்வளோ பெரிய தமிழறிஞரை வந்து கோர்ட்டில் நிற்க வச்சாங்க. 2.5 ஒரு கடுமையான சிறை தண்டனைக்கு உள்ளானார். அங்கேயும் போய் சிறையிலிருந்தே ஒரு 3 ஆய்வு நூல்களை அவர் வெளியிட்டதாக நம்ம அவருடைய வாழ்க்கையிலேருந்து கேள்விப்படுறோம். அவ்வளோ பெரிய ஒரு நாடறிந்த ஒரு புகழ்பெற்ற ஒரு அறிஞரை வந்து இப்படி வந்து இந்த அரசு வந்து சீரழித்தது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அந்த காலகட்டத்தில் நிறைய மன உளைச்சல், நிறைய கோர்ட்டுக்கெல்லாம் அலைஞ்சிருக்கிறார். இப்போ அவன் நீதிமன்றத்துக்கு அலைஞ்சு அப்புறம் அதை வந்து விடுதலை ஆடுறாரு. ஆனால் என்னென்னா இருந்தாலும் என்னென்னா அந்த மன உளைச்சல் தாண்டி அவர் வந்து அந்த ஆய்வில் செயல்பட்டதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வலிமையான விஷயமாக பார்க்குறோம். இப்படியான மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர் தான் அவர். எனக்கு அவர் விஷயத்தில் ஒரு இடத்துல அவர் அயோத்திதாசரை பண்டிதரை பற்றி பேசுகிறத படித்தேன். இந்த தமிழ் உலகமே அயோத்திதாசருக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம அயோத்திதாசருடைய விஷயத்தை நம்ம தேடி போக, அயோத்திதாசர் அவ்வளோ பெரிய அப்படி ஒரு சிந்தனையாளராக அப்படின்னு தெரிய வருது. நெடுஞ்செழி என்ன இடத்துல சொல்கிறார், ஏன்னா அயோத்திதாசருடைய அப்பா வந்து ஒரு பட்லராக வேலை செஞ்சவர். அவர் பேர் வந்து கந்தசாமி பட்லர். அவர் வந்து எல்லிஸ் துறைக்கு வந்து திருக்குறளை அறிமுகப்படுத்தி விளக்கம் சொல்லி அவருக்கு புரிய வச்சர் தான் அது கந்தசாமி பட்லர். அப்புறம் தான் எல்லிஸ் துறைக்கு திருக்குறள் பற்றிய அறிமுகமே அயோத்திதாசருடைய அப்பாவால் கிடச்சது அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார்.
அதுக்கப்புறம் தான் எல்லீஸ்வரை ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்க்கிறாரு. ஒரு நாணயம் வெளியிடுறாரு திருக்குறள் பேரில் நாணயம். அப்புறம் உலக அளவில் திருக்குறள் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கும் முக்கியமான காரணம். அடுத்து அயோத்தியாச பண்டிதர் வந்து இந்து அப்படிங்கிற சனாதன தர்மத்தை சமயத்துக்கு எதிராக ஒரு சமயம் தேடும்போது பௌத்தம் கிடைக்குது. ஆனால் அவர் சமயம் கடந்து தமிழ் இலக்கியத்தை வந்து கொண்டாடியவர், தமிழ் இலக்கியத்தை பாதுகாக்க வந்து போராடியவர் அயோத்திதாசர் அப்படிங்கிற அந்த கருத்தை அவர் சொல்லும்போதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இப்படியான மிக முக்கியமான சிந்தனையாளர்கள் ஒரு நல்ல சிந்தனை அடையாளப்படுத்தும் போது அதை தேடி படிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து நமக்கு கிடைக்கிது. அதே மாதிரி அவருடைய இன்னொரு பங்கையும் சொல்கிறார் அயோத்திதாசரை பற்றி நெடுதலையா. என்ன அப்படின்னா, அவர் வந்து மணிமேகலையில் அவர் காட்டிய குறிப்புகள் எடுத்து காட்டினது, அருங்கலச் செப்பு அப்படிங்கிற நூலில் ஒரு 65 நூறுபாக்கு மேலே அவர் தன்னுடைய நூல்களில் எடுத்து காட்டுறாரு. ஆனால் மணிமேகலில் அவர் பேசிய குறிப்புகளும் அருங்கலச் செப்பில் அவருக்கு கொடுத்து வந்த அந்த நூறுபாக்களும் பிற்கால பதிப்பில் அது காணாமல் ஆயிடுச்சு. இதுக்குள்ளே ஏதோ ஒரு அரசியல் நடந்திருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல புலமையுடைய ஒரு நபராக வந்து அயோத்திதாச பண்டிதர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரொம்ப முக்கியமாக அந்த விஷயத்தை சொல்லும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு சிந்தனையாளராக கொண்டாடப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த வழக்கிலிருந்து வெளியில் மீண்டு வந்து நிறைய, அதுக்கப்புறமும் நிறையா வந்து நல்ல சிந்தனையோட நிறைய இடங்களில் அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் யூடியூப்பில் போனாலும் கேட்கலாம். நிறைய ஒரு 2-3 இடத்துல அவருடைய பேட்டிகளும் இருந்திருக்கு, கிடைக்குது. மிக முக்கியமான சிந்தனையாளர். நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்களுக்கு ஒரு நல்ல திராவிட இயக்க சிந்தனையோடு, அதுக்கப்பட்டும் இல்லாமல் ஒரு பகுத்தறிவு சிந்தனையோடு, குறிப்பாக என்னென்னா ஆசீவகம் என்கிற தமிழக சிந்தனை மரபை அடையாளம் காட்டியதற்காக அவருடைய ஒட்டுமொத்த நூல்களை வாசிக்கிறது. ரெண்டாவது, அந்த நூல்களை வந்து ஆய்வு செய்து அவருடைய கருத்தியல் என்ன அப்படின்னு ஒரு தனித்துவப்படுத்துவது, அதுதான் நாம் செய்ய வேண்டிய, பேராசிரியர் கா நெடுஞ்செழியனுக்கு செய்ய வேண்டிய ஒரு அஞ்சலியாக நாம் நினைக்கிறோம். இப்படியான ஒரு நல்ல சிந்தனையாளரை வாசிப்பதன் வழியாக அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்று பெருமை கொள்கிறோம். பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் ஐயா அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு ஆளுமை குறித்த உரையாடலில் உங்களை சந்திக்கிறேன்.